வணக்கம் நண்பர்களே நம்ம போன பதிவுகளில் இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன உடம்புல எப்படி வேலை செய்யுது உண்மையாக எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது எப்படி இதை பற்றிலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ எல்லார் மனசுலையும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வரப்போகிறோம் இந்த தடுப்பூசினா என்ன உண்மையாக இதெல்லாம் வேலை செய்தா இத்தனை தடுப்பூசி போட்டும் நிறையா நிறையா புதுசு புதுசாக நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆஸ்பத்திரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கெலாம் என்ன காரணம் இதை பற்றி தான் இந்த வீடியோலையும் இன்னும் அடுத்த பல வீடியோக்கள்லையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த தடுப்பூசி பற்றி போகிறதுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி வேகமாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுவோம் நோய் எதிர்ப்பு சக்தியில் இரண்டு வகை முதல் வகை இன்னேட் இம்யூனிட்டி இது பிறக்கும் போதே இயற்கையாக இருக்கும் காய்ப்பால் மூலமாகவும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் எந்த கிருமி உள்ளே வந்தாலும் இது செயல்பட ஆரம்பித்து கிருமிகளை அழிக்க முயற்சி பண்ணும் ஆதான் இதோடைய சக்தி கொஞ்சம் குறைவு எல்லா கிருமிகளையும் இதால் அழிக்க முடியாது இரண்டாவது அக்வைடு இம்யூனிட்டி இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம வெள்ளை அணுக்கள்னு சொல்கிற பி செல் டி செல் வகை ஒவ்வொரு கிருமிக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அதாவது ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணி இந்த கிருமிகளை சிறப்பாக தாக்கி அழிக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி உள்ளே வந்த கிருமியை மெமரி செல்கள் அப்படிங்கிற வகை வெள்ளை அணுக்கள் ஜென்மத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் எப்போ அந்த கிருமி உள்ளே வந்தாலும் நோய் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே ஆன்டிபாடிஸ் உருவாக்கி கிருமிகளை அழிச்சிடும் ஒரு குழந்தை வளர வளர தினம் தினம் ஆயிரம் ஆயிரம் கிருமிகளை உடம்பு எதிர்கொள்ளுது ஆனால் தினம் தினம் இந்த எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சு வேலை செஞ்சு எல்லா கிருமிகளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஏற்கனவே வந்த கிருமிகள் மறுபடியும் உள்ளே வரவிடாமல் பார்த்துக்குது இதனால தான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சின்னம்மை போட்ட குழந்தைக்கு மறுபடியும் சின்னம்மை வராது இத்தனை வேலைகளை நம்ம உடம்பே அருமையாக செய்கிறப்ப இந்த தடுப்பூசிக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் சில நோய்கள் இருக்குதுங்க போலியோ டிஃப்தீரியா ரணஜன்னி இந்த மாதிரி நோய்கள் இதெல்லாம் ரொம்ப தீவிரமான உயிர்கொல்லி நோய்கள் இந்த நோய் கிருமிகள் உள்ளே வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியெல்லாம் வேலை செஞ்சு இந்த கிருமிகளை அழிக்க முயற்சி பண்ணுறதுக்குள்ளே இந்த நோய் கிருமி பாடியை க்ளோஸ் பண்ணிடும் தீவிரமான பாதிப்பையோ அல்லது ஈவன் உயிரியோ கூட பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த நோய்கள் வந்த பிறகு இது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் மருந்துகளோ அல்லது ஆன்டி வைரல் மருந்துகளோ நல்ல மருத்துவ சிகிச்சை முறையோ இந்த நோய்களுக்கு கிடையாது இதனால் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப வருஷமாக யோசித்து கண்டுபிடிச்ச மாபெரும் கண்டுபிடிப்பு தான் தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் பற்றின வரலாற்றை ஏற்கனவே நாம் ரொம்ப விரிவாக பார்த்துட்டோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்க சரி தடுப்பூசி அப்படின்னா என்ன இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க அந்த நோய் ஏற்படுத்துகிற அதே நோய்கிருமியை நம்ம ஒன்றா சாகடிச்சோ அல்லது பலவீனப்படுத்தியோ இல்லை அதோடய செல்கள்லேருந்து சில புரதங்களை மட்டும் தனியாக எடுத்து செயற்கையாக ஊசி வடிவத்திலேயோ அல்லது சொட்டு மருந்து வடிவத்திலேயோ உடம்புக்குள்ளே செயற்கையாக செலுத்துகிறோம் இது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேக்சின் அல்லது நோய் தடுப்பு மருந்தில் கிருமி உயிரோடு இல்லை அல்லது ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால இதால் நோயை ஏற்படுத்த முடியாது ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் தூண்டிவிட்டு இந்த மெமரி செல்கள்லாம் தூண்டிவிட்டு இந்த மெமரி செல்கள் இதை படம் பிடிச்சி வச்சுக்கும் ஜென்மத்துக்கும் இந்த நோய் கிருமிகளை மெமரி செல்கள் ஞாபகம் வச்சுக்கும் பின்னாடி எப்போயாவது ஒரிஜினல் இந்த நோய் கிருமியே உள்ளே வரும்போது இந்த மெமரி செல்கள் உடனடியாக அதை கண்டுபிடிச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு உடனடியாக இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணி நோய் கிருமி நோயை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த கிருமிகளை அழிச்சிடும் இப்படி தான் இந்த தடுப்பூசிகள் நோய் வராமல் நம்மளை பாதுகாக்குது முல்லை முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க இதுவும் நோய் கிருமியை வச்சு அதே நோய் வராமல் நம்ம வந்து பார்த்துக்குறோம் எவ்வளோ அருமையான கண்டுபிடிப்பு பாருங்கள் இப்போது மக்கள் மனசில் இருக்கிற முக்கியமான கேள்வி அப்படி பார்த்தா நிறைய தடுப்பூசிகள் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நோயெல்லாம் குறைஞ்சில்ல போயிருக்கணும் ஆனால் புதுசு புதுசாக புதுசு புதுசாக நோய் வந்துக்கிட்டு தானே இருக்குது ஆஸ்பத்திரிக்கு தினம் தினம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டான இருக்கோம் அப்படின்னா இது என்ன அயல்நாட்டு சதியாக இல்லை வந்து வணிக யுக்தியாக அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் மனசில் எழுது இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க தடுப்பூசி போட்டுட்டால் உலகத்தில் எந்த நோயும் வராது அப்படின்னு கிடையாது உலகத்தில் மொத்தமாகவே இருபத்தஞ்சி நோய்க்கு மட்டும்தான் தடுப்பூசி இருக்குது சரிங்களா இருபத்தஞ்சே நோய்க்கு மட்டுந்தான் மிச்சம் நூற்றுக்கணக்கான நோய்கள் அதாவது நார்மலாக குழந்தைங்களுக்கு வர வைரஸ் காய்ச்சல் சளி காய்ச்சல் அப்புறம் வந்து காது இன்ஃபெக்ஷன் தொண்டை வலி டான்சில் இன்ஃபெக்ஷன் அப்புறம் வயிறு வலி வயிறு பேதி வாந்தி அப்புறம் ஒரு ரெண்டு வகை அம்மை தவிர பெரும்பாலான அம்மை நோய்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் தோல் வியாதிகள் இதெல்லாம் எந்த நோய்களுக்கும் எந்த தடுப்பூசியும் கிடையாது அதை கண்டுபிடிக்கிறது சாத்தியமும் கிடையாது அதுக்கு போடுறது பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா அப்புறம் என்ன தான் பண்ணுது இந்த தடுப்பூசி அப்படின்னா நம்ம தடுப்பூசி அப்படின்னு போடுறது சில தீவிரமான உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிர்கொல்லி நோய்கள் எல்லாம் மனுஷன் தோன்றின காலத்துலேருந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏழை பணக்காரன் ராஜா வேலைக்காரன் அப்படின்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம ஆயிரக்கணக்கான மக்களை உலகம் பூரா சாகடிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த தடுப்பூசிகள் அப்படிங்கிற மாபெரும் கண்டுபிடிப்பு வந்த பின்னாடி தான் அரசுகள் இதெல்லாம் கட்டாயமாக்கி எல்லாருக்கும் போட வச்சு இந்த கொள்ளை நோய்கள் அப்படின்னா எப்படி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இப்போ போகிறதுக்கு இந்த தடுப்பூசிகள் தான் பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு நானும் இந்த தடுப்பூசிகள்னால் தடுக்கக்கூடிய பெரும்பாலான நோய்களை பேஷண்ட் ஒருத்தர் கூட பார்த்தது கிடையாது நான் மருத்துவம் படிக்கிறப்ப தான் நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி எந்தெந்த நோய்களை நம்ம நிர்மூலம் ஆக்கியிருக்கோம் தெரியுங்களா பார்ப்போம் முதல்ல போலியோ நோய் போலியோ நோய்னால் எல்லாத்துக்குமே தெரியுங்க பெருசாக நான் சொல்ல தேவையில்லை ஆனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது எதுவும் பிறந்ததுலேருந்தே கை கால் ஊனமாக இருக்கிற நோய் கிடையாது நல்லா இருக்கிற குழந்தைங்க திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் வந்து கை கால் வந்து நடக்க முடியாமல் போயிடுவாங்க எவ்வளோ கொடிய நோய் இது இந்த போலியோ நோய் குறைஞ்சிருக்கா தடுப்பூசி மூலமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய புள்ளி விவரம்லாம் தேவையில்லைங்க முப்பது நாற்பது வயசு இருக்கிற ஆளுங்க நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறப்ப உங்கள் கூட எத்தனை நண்பர்கள் இந்த போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க இப்போ ஸ்கூலில் படிப்பாங்க இல்லையா அவங்க கிளாஸில் யாராவது ஒரு போலியோ நோயாளி இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உண்மையாக அந்த தடுப்பூசிலாம் வேலை செஞ்சுருக்கா செய்யலையா அப்படின்னு இந்த போலியோ நோய் கை கால் குணம் மட்டும் இல்லைங்க மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படுத்தி உயிரியை கூட பறிச்சிடும் இதிலருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த வெண்டிலேட்டர் அப்படின்னு செயற்கை வை சுவாசமாக கொடுக்குற மிஷினையே அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் ரெண்டாவது டிஃப்தீரியா நோய் அல்லது தொண்டை அடைப்பான் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போயும் சமீபத்தில் கேள்விப்பட்டிருந்தால் தான் உண்டு இது சும்மா சாதாரண தொண்டை வலி காய்ச்சல் தொண்டை வீக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆனால் தொண்டையில் ஜவ்வு மாதிரி படிஞ்சு இதுலேருந்து ஒரு நச்சு பொருள் உண்டாக்கி ஒரு இருபது சதவீதம் குழந்தைங்களுக்கு அந்த நச்சு டைரெக்டாக போய் நம்ம ஹார்ட் இருதயத்தை பாதிச்சுடுங்க இருதயத்தை மட்டும் இந்த டிப்தீரியா நோய் பாதிச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளை காப்பாற்றவே முடியாது நூறு சதவீதம் இறப்பு உறுதி இந்த டிப்தீரியாக்கெல்லாம் அந்த காலத்தில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் ஒரு தனி வாடே இருக்குமா அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் நான்லாம் வந்து படிக்கிறப்ப குழந்தை நல மருத்துவம் படிக்கிறப்ப ஒரு நோயாளி கூட டிஸ்திரியா நோயாளி பார்த்தது இல்லைங்க அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் சமீபத்தில் இந்த டிஃப்தீரியா தடுப்பூசி சரியாக போடுறதில்ல அப்படிங்கிறதுனாலையும் அதுலேயும் குறிப்பாக அஞ்சு வயசு பத்து வயசில் பூஸ்டர்னு சொல்கிற ஊக்குவிப்பு தடுப்பூசிகள் போடாதனாலையும் மறுபடியும் இதெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு எங்கள் ஈரோடு கோவை பக்கம்லாம் இப்போ மறுபடியும் அரசு எல்லாத்தையும் தேடி தேடி தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க மூணாவது ரணஜன்னி அல்லது டெட்டனஸ் நோய் நிறைய பேர் இந்த செப்டி கூசி செப்டி கூசின்னு அடிபட்டா போடுவாங்க இல்லையா அதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ புண்ணு சீல் பிடிக்காமல் இருக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இது வந்து இந்த டெட்டனஸுங்கிற ஒரு தீவிரமான நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இது அடிபட்டா மட்டும் இல்லை பிறந்த குழந்தைகளுக்கும் வரலாம் உடம்பெல்லாம் வெறச்சி போய் மூச்சு விடுற பாதிப்பு வந்து இறந்துருவாங்க இந்த நோய் வந்துட்டால் காப்பாற்றுறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் அப்புறம் ரேபீஸ் அல்லது வெறிநாய்க்கடி நோய் இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கடிக்கிற நாய் எல்லாத்துக்கும் வெறி இருக்காது ஒருத்தருக்கு ரேபீஸ்ங்கிற நோய் வந்துட்டால் அவங்கள யாராலையுமே காப்பாற்ற முடியாது நூறு பர்சன்ட் இறப்பு உறுதி இதே மாதிரி பர்டூசிஸ் அப்படின்னு சொல்கிற கக்குவான் இருமல் மூணு மாதம் இருமல் வந்தே சாகடைச்சிரும் மீசில்ஸ்னு சொல்லப்படுற ஒரு தீவிரமான அம்மை நோய் நிமோனியா பேதி இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஆயிரம் உயிர்களை பழி வாங்கியிருக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் இப்போ பழக்கத்தில் இல்லாமல் போனதுக்கு இந்த தடுப்பூசிகள் மட்டும்தாங்க ஒரே காரணம் நம்ம ஊரில் பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குதுங்க நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த பழசம் மறந்து போயிடுவோம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நோய்கள்லாம் கொள்ளை கொள்ளையாக எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு இருந்தது எல்லோரும் இப்போ மறந்து போயிட்டால் யாருக்கும் தெரியறதில்ல இப்போ இந்த நோய்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம சும்மா வெட்டியாக தடுப்பூசி இருக்கோம் ஒரு நோயும் கிடையாது எல்லாம் கதை பீலாக விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் இப்படி தான் இப்போ உலகம் பூரா தடுப்பூசி போகிறதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு குறஞ்ச பிறகு மறுபடியும் தடுப்பூசி போடும்போது இல்லாமல் இருந்த நோய்கள்லாம் உலகம் பூரா இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு மீசில்ஸ் டிப்தீரியா இதெல்லாம் இதெல்லாம் தலை தூக்குச்சின்னா என்ன ஆகும் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து இந்த நோய்கள்லாம் ரொம்ப ஆச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் ஓகே தடுப்பூசி போடணும் அப்படின்னு எல்லோரும் கட்டாயமாக போட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து மறுபடியும் இந்த நோய்கள்லாம் குறையும் அப்போ மறுபடியும் ஒரு கும்பல் கிளம்பும் பாருங்கள் நாங்களாம் தானே இருக்கோம் பாஸ் எங்களுக்கெல்லாம் எதுக்கு தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னு வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சும்மாவாக சொன்னாங்க பெரியவங்க இன்னொரு கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க இந்த தடுப்பூசியெலாம் போட்டுக்கிட்டால் இப்போ அட்லீஸ்ட் இந்த இருபது நோய்கள் நூறு சதவீதம் வரவே வராது அப்படின்னு நீங்கள் இதாக கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் ஏங்க கேரண்டி வாரண்டிலாம் கொடுக்கறதுக்கு இது என்ன ஃப்ரிட்ஜு டிவியாக விற்கிறாங்க அதாவது இதெல்லாம் மனுஷ உடம்புங்க நம்ம என்ன தான் மருந்து ஒரே மருந்து போட்டாலும் எல்லாத்துக்கும் அந்த நோயெதிர்ப்பு சக்தி சில காரணங்களுக்காக முழுசாக உருவாகிறது இல்லை இதை நம்ம வேக்சின் எஃபிகசி அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலான தடுப்பூசிகளுக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் வரைக்கும் வேக்சின் எஃபிகசி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேக்சின் எஃபிகசி இருக்கிற ஊசியை ஒரு ஆயிரம் பேத்துக்கு போடுறோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர்த்துக்கு அந்த தடுப்பூசி நோயிலேருந்து பாதுகாத்துடும் ஆனால் ஐம்பது பேத்துக்கு அந்த தேவையான அளவுக்கு நோய்ப்பு சக்தி உருவாகாது இதை தான் வேக்சின் எஃபிகசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஐம்பது பேரும் என்ன பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி அதாவது ஒரு வாட்டி தடுப்பூசி போட்டுட்டா வாழ்நாள் முழுக்க அந்த நோய் வராதுன்னெலாம் கிடையாதுங்க பெரும்பாலான தடுப்பூசிகள்னால் தடுக்கப்படுற நோய்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் பாதுகாப்பு இருக்கும் அப்புறம் நிறையா அந்த டிப்தீரியா மாதிரி ஊசிகளுக்கெல்லாம் அஞ்சு வயசு பத்து வயசு அந்த மாதிரி பூஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஊக்குவிப்பு ஊசிகள் போட்டால் தான் இந்த நோய் சக்தி மறுபடியும் நார்மல் லெவலுக்கு வரும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு ஐம்பது பேத்துக்கு நோய் சக்தி உருவாகாதுன்னு சொன்னீங்கல்ல அப்போ இந்த ஐம்பது பேர்த்துக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு தான் நீங்கள் ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அதாவது முதல்ல ஒரு நோய் ஒருத்தருக்கு வரணுன்னா உங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அந்த நோய் அந்த ஊரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம் உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் இப்போ ரொம்ப பரவலாக பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கிற எபோலா நோய் ஆனால் இப்போ இங்கே இந்தியாவில் யாருக்கும் எபோலா நோய் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன எபோலாக்கு இயற்கையிலே நோய்பு சக்தி இருக்குன்னு அர்த்தமா கிடையாது இங்கே பக்கத்தில் யாருக்கும் இல்லாததுனால உங்களுக்கு எபோலா நோய் வரல இதே நீங்கள் ஆப்பிரிக்கா போகிறீங்கன்னா முதலால் உங்களுக்கு தான் எபோலா நோய் வரும் அப்படின்னா ஸோ இப்போ நோய் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையும் இல்லைன்னா நமக்கு வராது இதை தான் நம்ம ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் இப்போ நான் சொன்ன அதே தடுப்பூசியை ஆயிரம் பேர் போட்டுக்கிட்டாங்கன்னா இப்போது அதில் தொள்ளாயிரம் பேருக்கு இந்த நோய் சக்தி உருவாயிருச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகாத அந்த ஐம்பது பேரும் சரி அப்புறம் ஒரு ஐம்பது பேர் வீம்புக்கு போடாமே இருப்பாங்க இல்லையா நாங்களாம் போடலை நாங்களாம் கெத்தாதானே இருக்கோம் சூப்பராக நடமாடிட்டுருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு வீம்பு பேசுவாங்க இல்லையா அந்த ஐம்பது பேர் இந்த நூறு பேரும் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மிச்சம் தொள்ளாயிரம் தான் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த தொள்ளாயிரம் பேருக்கும் அந்த நோய் வராமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு நோய் கிருமிகள் பரவத்துக்கே வாய்ப்பு கிடையாது இதை தான் நாம் ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதனால தான் எல்லோரும் நம்ம தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டால் இந்த பிரச்சனை கிடையாது இதே ஒரு சமுதாயத்தில் ஐம்பது கீழே தடுப்பூசி போகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சா எந்தெந்த நோயெலாம் அமைதியாக தூங்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் எழுந்திரிச்சு குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடும் அதுதான் இப்போ நிறையா நாடுகளில் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சில நிமோனியா தடுப்பூசிகள் பேதி அம்மை தடுப்பூசிகள் அதெல்லாம் போட்டால் எந்த நிமோனியா அம்மை பேதியெலாம் வராது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதுவும் கிடையாதுங்க இப்போ நீமோ காக்கஸ்ன்னு சொல்கிற ஒரு நிமோனியாவை தடுக்கிறதுக்கு தான் ஊசி இருக்குது சின்னம்மை அல்லது தட்டம்மையை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஊசி இருக்குது அதே மாதிரி ரோட்டா வைரஸ் பேதியை தடுக்கிறது தான் ஊசி இருக்குது அது போட்டால் மற்ற எல்லா வகை அம்மை நிமோனியாலாம் வராதுன்னு உத்தரவாதம் கிடையாது ஸோ அதையுமே வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த ஒரு வகைக்கு மட்டும் போடுறோம் அப்படின்னா இருக்கிறதுலே இதெல்லாம் கொஞ்சம் தீவிரமான வகைகளுங்கறனால அதுக்கு மட்டும் நம்ம தடுப்பூசி போடுறோம் இப்போ ஓரளவுக்கு இந்த பதிவு மூலமாக உண்மையாக தடுப்பூசிகள் நம்ம சமூகத்தில் என்னென்ன பண்ணியிருக்கு எந்தெந்த உயிர்கொல்லி நோய்கள்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கு எந்தெந்த நோய்களை உண்மையாக தடுக்குது அதெல்லாம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த தடுப்பூசிகளில் என்னென்ன வகைன்னெலாம் நிறையா சொல்கிறாங்களே இது என்ன அரசு தனியார் என்னென்னமோ சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு நிறையா மக்கள் கேட்குறாங்க இதை பற்றி நாம் அடுத்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி